எல்லோ ஸ்டோருக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா டீனர் வந்தேன் டிஸ்கவுண்ட் பண்ணி ரொம்ப கம்மி பண்ணியிருந்தாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க அதுலேயும் எனக்கு கம்மி பண்ணியிருந்தாங்க மொத்த குடும்பம் கிளம்பி வேலவன் ஸ்டோர்ஸ் வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் ஆரியாவுக்கு வந்து தேவையில்லாத படம் உண்மையாக சொல்ல போனேன் வேஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா ஸ்கிரிப்ட் ஓகே பட் ஆனால் கொண்டு போகிற விதம் சரியில்லை அவ்வளோதான் வேறுபடி யோகி பாபா அங்கே ரோல் பண்ணியிருக்காங்க ஆர்யா அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு அவ்வளோதான் விவேக் சார் அவரோட ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் அவரோட அவருக்கு டைமிங் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு கரெக்டாக டைமிங் இருந்தது அதை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ப்ரோ தூங்கிந்தான் ப்ரோ இப்படி போட்டு அவ்வளோதான் ப்ரோ தூங்கிந்தான் நல்லா இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துச்சு படம் எல்லாமே நல்லா இருந்தது நல்லா தான் இருந்தது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு இல்லை ஆவரேஜ் நல்லா தான் இருந்தது காமெடி காமெடிலாம் ஓகே தான் மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை பயப்படலாம் எதுவும் இல்லை பேய்படலாம் பட் பெருசாக எதுவும் இல்லை அந்த மாதிரி ஹிண்ட் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை மேபி கொடுக்கலாம் வந்தால் வரலாம் காமெடிலாம் ஓகே மற்றபடி சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை புரியல ஓகே பார்க்கலாம் ஃபேமிலி ஓரியண்டடாக பார்க்கலாம் மற்றபடி நல்லா இருக்குது படம் விஷுவலானா விஷுவலைசேஷன் நல்லா இருக்குது பேயோட இது சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அவ்வளோ ஒன்று பேய் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை மற்றபடி அந்த கேரக்டருக்கு தேவையான இது பேய் அதுக்கு எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருக்காங்க படம் நல்லா தான் இருக்குது சார் எல்லா காமெடியும் நல்லா இருந்துச்சு அது சிரிப்பும் கலந்தது த்ரில்லும் கலந்ததாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படி ஒன்றும் பயப்படுறாப்புல இல்லை பயப்படுறாப்புல இல்லை பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி அது மியூசிக் நல்லா இருந்துச்சு கடைசி பாட்டு சூப்பராக இருந்துச்சு விவேக் ரொம்ப நல்லா ஹைப் பண்ணியிருந்தார் ஆரியாவும் நல்லா ஹைப் எல்லாரும் நல்லா இருக்கு ஃபேமிலியோட ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம் ஸோ வந்து அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்தால் உங்களுக்கு அந்த ஹாரர் த்ரில் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் படத்தில் ஸோ அரண்மனை டூ மாதிரியும் எல்லாமே இருக்கும் காமெடியும் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும் ஆனால் டூ அளவுக்கு காமெடி இல்லை பட் ஆனால் யோகி பாபு வர சீன் மனோபாலா விவேக் சார் வர்ற சீன்லாம் சூப்பராகவே இருக்கும் மற்றபடி படம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் வர்ற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த ஸ்டோரி தான் ஸோ ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா ஒரு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த திருவிழாவே போகும் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் என்ஜாய் பண்ணலாம் கிராஃபிக்ஸ் வந்து பயப்படுற மாதிரி நம்ம பயப்பட மாட்டோம் நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குறதுனால பசங்க பயப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சின்ன குழந்தைங்க லேடிஸு அவங்கெல்லாம் வந்து பயப்படுவாங்க ஆமாம் அது த்ரில்லர் எல்லாமே படத்தில் வந்து த்ரில்லர் இருக்குது பட் ஆனால் நாங்கள் பசங்க எந்த அளவுக்கு பயப்படுவான்னு தெரில இங்கிலீஷ் மூவியை கம்பேர் பண்ணுறதுனால பசங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காது பட் ஆனால் நீங்கள் அரண்மனை டூவில் எப்படி இருந்ததோ அதோட ஹாரர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வெறும் காமெடியை பேஸ் பண்ணி தான் படம் வந்து போகும் ஒரு ஹாரரு பயப்படுற மாதிரி அந்த மாதிரி தான் படம் போகும் செகண்ட் ஹாஃபில் கதை என்னன்றதை சொல்லுவாங்க ஸோ ஃப்ளாஷ்பேக்கு ஆர்யா கேரக்டர் வந்து ஸோ ஆர்யா வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான் சொல்லணும் அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யோகி பாபுவும் மனோபாலா விவேக் சார் காமெடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சுந்தர் சார் படம்னாலே உங்களுக்கு தெரியும் காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லி சுந்தர் சியோட படமும் சுந்தர் சியோட ஆக்டிங் நல்லாயிருக்கு யார் ஆடுவாங்க இல்லை குஷ்பு மேடம் எதுவும் வரல இங்கே தெரியல இல்லை இல்லை வரல இங்கே தேட்டர் வந்தார் பேய் படம்னா அந்த ஹாரர் மியூசிக்கு பேக்ரவுண்டு மியூசிக்கு அதெல்லாம் நல்லதாக இருந்தது நீங்கள் பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருந்தது விவேக் சார் வந்து அதான் விவேக் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது மற்றபடி விவேக் சார் அவரோட இது கரெக்டாக பண்ணியிருக்காரு காமெடி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது யோகி பாபு விவேக் சார் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லோரும் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக அதுவும் குழந்தைங்கள ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க சார் போட்ட பாரம்பரியம் அந்த மாதிரி நினச்சிருந்தாப்பில் இதில் வந்து வேஸ்ட் எதுக்குன்னே தெரில படம் சும்மா வந்து கார் இடிசல் செலவு இல்லை அப்படின்னு சொல்கிறது படம் நடிக்க வந்தார் போல் ஸ்டார்டிங் வந்தாப்பில் கிளைமேக்ஸில் போனாப்பில் அது கூட பிரச்சனை ரெண்டு பாட்டு ஓகே கட்சியில் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வச்சா பாட்டு கூட இல்லைல்ல அது அன்றைக்கு மாதமாக சாங்கு தானே அதே ரிங்டோனாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிற பாட்டு அந்த மியூசிக்கை போட்டுக்கிறாங்க வேறு எதுவுமே இல்லை படத்தில் வேஸ்ட்டு
நான் சுந்தர் சரி நேரில் பார்த்தா 120 திருப்பி கேட்பேன், அந்த மாதிரி இருந்தது உண்மையாக. நேரில் பார்த்தேன்னா நான் என்னன்னா பணம் ஏற்றி நீ தலை கொடுத்தால 120 திருப்பி வாங்குவேன் நான். என் அப்பயே சொன்னேன், யோ வாணாயா டாக்டர் டாக்டர் பார்த்துக்கா சின்ன ஒரு போயிருக்கலாம் அப்படின்னா. இவனுக்கு நைட்டே வந்து என்ன டிக்கெட் எடுக்க வச்சுட்டாங்க, எப்போ 11 மணி வந்து டிக்கெட் எடுத்தோம், அதுவும் காலையில் 7 மணி ஃபஸ்ட் ஷோ போகலாம் நானுங்க. 7-5:30 ஒருத்தன் வந்து கதவு தட்டுறான் என் வீட்டுக்கு, கதவு வாடா பார்த்து டைம் ஆகிடுச்சான் போடான்ட்டு வந்து. வேஸ்ட் அவ்வளோ படம் ஒர்த்தே இல்லை. அதை நான் காஞ்சனா படமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடும், அதுலயாச்சும் ஓரளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். அது கூட இல்லை, பேய் ஒருத்தன் ஆனு கத்துறான் பக்கத்தில், என்னடான்னு கத்த, ஏ பேயா அப்படின்னு நான் பின்னாடி திரும்ப வேறு ஒன்றா கத்துறான் போல பேய் அப்படின்ட்டு. வேஸ்ட்டு பேய் சவுண்ட்லாம் வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை சொல்கிறேன். பிஜேமா அப்படின்னா என்னன்னே தெரியல ப்ரோ. அந்த படத்தில் பிஜேம்னு ஒன்று இருக்குது, அந்த படத்தில் நீங்களே சொல்லுங்கள். ஆண்ட்ரியா தான் எப்போவுமே, ஆண்ட்ரியா வந்து வேற லெவலு, அவங்க ஆக்டிங்லாம் வேற லெவலு. அவங்களா சும்மா ஏதோ வந்தாங்க போனாங்க அவள்தான் சாட்சியா. அது அது பிக் பாஸ்லேயே நாங்கள் பார்க்க மாட்டோம், இங்கே வந்தால் பார்க்க போகிறோம். அதை கண்ணு முடியினே நான், அதுக்கெலாம் நான் கண்ணு முடியினே பார்க்க மாட்டேன். படத்தில் நல்லது அப்படின்னா ஏதாவது ஒன்றாவது இருக்கா? காமெடி தான், வேறு எதுவுமே இல்லை. யார் விவேகா யோகி பாபு, ரெண்டு பேர் காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது. ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணிடுறாங்க காமெடி, அதுவும் அந்த அளவுக்கு இல்லை காமெடி. பார்க்கலாம் விவேக் சார் கோசம் பார்க்கலாம். அந்த அவரும் நல்லா பண்ணியிருந்தா போல, யோகி பாபும் நல்லா பண்ணியிருந்தா போல, வேறு எதுவுமே இல்லை படம். அரண்மனை 1, 2, 3 ஒரே மாதிரி இருக்கா வேறு மாதிரி? அதுதான் ப்ரோ சொல்கிறேன்ல நான், அரண்மனை 1 பார்த்தா மாதிரி தான் இருந்தது, 2 பார்த்தா மாதிரி தான் இருந்தது. வேஸ்ட் இந்த படம் 3 லாஸ்ட்டில் என்னன்னா அதே சாமி பாட்டு கோயில், சாமி பாட்டு கோயில், சாமி பாட்டு கோயில், எதுக்குன்றது ஒரே கான்செப்டாக எடுக்கிறாங்க. வேறு கான்செப்டை தவிர நாங்கள் படத்துக்கு வந்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும். ஒரே கான்செப்டை 3 படம் எதுக்கு பிரிக்கணும் நான் சொல்லு? வேஸ்ட்டு.